கண்ணனுக்கு இப்போ 6 மாதம் ஆயிடுத்து. கொல்லபுரத்தில் வச்சுண்டு சாயங்கால பொழுது வீட்டுக்குள்ளே வச்சுனா ஒரே ரூட்டி, தாங்க மாட்டேங்க. இப்போ தான் தவழறான், தவழ்ந்து தவழ்ந்து போகிறான். இதுக்கே படாத பாடுனா இன்னும் எழுந்து ஓட ஆரம்பித்தானா என்ன பண்ணுவானோ? ஏன்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தில் விளையாடுற பகவானை இத்தினூண்டு வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சா அவன் சும்மாவாக இருப்பான்? அத்தனை விளையாட்டும் இங்கே காட்டுறான். தப்பித்தவரி மத்தியான வேளையில் இவனை வச்சுண்டே வச்சுண்டே தானே காரியம் பண்ணணும். குழந்தையாச்சே இடுப்பில் வச்சுண்டே. ஏற்கனவே பலராமனுடைய அம்மா ரோகிணி இருக்கா, வசுதேவருடைய மூத்த மனைவி இங்கே தான் இருக்கா. எப்போ வசுதேவரையும் தேவகியும் ஜெயிலில் போட்டுவிட்டானோ கம்சன், அப்போ தப்பிச்சவன் பொழைச்சவன்னு மூத்த மனைவியான ரோகிணி இங்கே வந்து சேர்ந்து விட்டா யசோதன் தோழியாக இருக்கிறதுனால. அந்த ரோகிணியுடைய புள்ள பலராமனுக்கு இப்போ 1 வயசு 1.5 வயசு ஆகிடுது. இவனும் 6 மாத குழந்தை, இவனை தான் கவனிச்சுக்கணும். அவனை பார்த்து ஏ பலராமா, அவனுக்கு இன்னும் பேர் வைக்கல இல்லையா, இருந்தாலும் ஏ பிரசாத உட்காரு அப்படின்னா பிரசாத உட்காருவான், சமத்தாக இருப்பான். இதுதான் ரொம்ப துருதுருத்தை. இருக்கிற பொல்லாங்கு தீங்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் கிருஷ்ணன் தான். அல்ல, இவனை வச்சுன்னு தான் சமாளிக்க முடியல. இருந்தாலும் யசோதை இடுப்பில் வச்சுருக்கா. இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி 4 நாடி உடம்பா யசோதைக்கு, நல்ல தாட்டியாக குண்டா இருப்பலாம். 1-4 அடிக்கு வாசக்கால் வச்சா கதவே வேண்டாம், இவன் வந்து நின்றாலே போருமா. கதவு 4 அடிக்கு கதவு போட்டது மாதிரி இருப்பலாம், அவ்வளோ தடி உடம்பு யசோதை. இப்போ என்ன ஆச்சுன்னா 2 அடிக்கு ஆயிட்டாலும் ஒத்த கதவு மாதிரி ஆயிட்டாலும். ஏன் என்ன ஆச்சுன்னு எல்லாரும் வந்து விசாரிக்கிற, என்ன இப்படி இழைச்சி போயிடுதே யசோதை, ஏன் என்ன ஆச்சு உனக்கு, இதான் வியாதியா உடம்புல? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. பின்ன கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடும், ஒடுக்கி புல்லில் உதரத்தே பாய்ந்திடும், மிடுக்கில்லாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். இங்க சொல்றா தொட்டில போட்டா வட்டு வட்டுன்னு அடிக்கிறான், தொட்டில் கிழிஞ்சு போயிடும், உடஞ்சி போயிடும். ஒரு வேளைக்கு ஒரு தொட்டில் போட வேண்டியதாக இருக்குது, இல்லை ஒரு தூளி கட்ட வேண்டியதாக இருக்குது. சரி, தொட்டில் போட்டு மாளாது, தூளி கட்டி மாளாதுன்னு எடுத்து இடுப்பில் வச்சுக்கலாம் அப்படின்னா கணக்கறான், திடீர்னு கல் குண்டு மாதிரி கணக்கறான், இடுப்பு நோகிறது, வச்சுக்க முடியல. சரி, இப்படி கையில் தூக்கி இப்படி ஆம்பளைகள்லாம் வச்சுப்பாளே அதை மாதிரி வச்சுக்கலான்னு இப்படி கையில் தூக்கி வச்சுட்டா கை இத்து போகிறது, கணக்கறான் ஒரு பக்கம், இன்னொன்று காலால் வயிற்றுல போட்டு மங்கு 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 மங்குன்னு காலால் எட்டி உதைக்கிறான். இது இவனை வச்சுட்டு வச்சுட்டே மிடுக்கில்லாமையால் நான் மெலிந்தேன், நான் மெலிஞ்சு போயிட்டேன்டி, அழைச்சி போயிட்டேன்டின்றான்.